மூலிகையில் இப்போ நம்ம பார்க்குறது கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையாகும். இது கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகும். கட்டுக்கொடிகள் இரண்டு வகை சார்ந்தது. ஒன்று, ஒரு வகையானது வந்து தரையில் படந்து போயிட்டுருக்கோம். இன்னொரு வகையானது வந்து வேலிகளில் போடக்கூடியது, அது ஒரு வகையான சார்ந்தது. ஆனால் இரண்டினுடைய பயன்பாடும் பொதுவாக பயன்படுத்துகிறோம். ரெண்டுக்குமே மருத்துவ குணம் ஒன்று தான். கட்டுக்கொடியினுடைய மருத்துவ குணம் என்னன்னு சொன்னால், இதனுடைய இலைகளை எவ்வளோ தான் சாப்பிட்ணுங்கிறதுலாம் அளவு கிடையாது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காலை மாலை என இரு வேளை இதை மென்று சாப்பிட்றது தான் நல்லது. இதெல்லாம் வந்து இதை அரைச்சி இதெல்லாம் கூழ் வடிவத்தில் அப்படியே சாப்பிட்லாங்கிறதும் முடியாத காரியம். இதை அரைக்க அரைக்க அப்படியே உறைஞ்சி போயிடும். இதை வந்து அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இந்த இலைகளை வந்து வாயில் மென்று சாப்பிட்றதுக்கு மிக சுவையாக இருக்கும். அதை அப்படியே வந்து விழுங்கிடுவாங்க. தண்ணி உப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சையாக கிடைக்கும்போது பச்சையாக சாப்பிட்லாம். பட் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் இதை வந்து நம்ம பக்குவமாக அதை வந்து நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு பத்திரமாக வச்சுட்டேன்னு சொன்னால், காலை மாலை இரு வேளை ஒரு கோளை வெந்நீரில் வந்து இந்த பொடியை போட்டுடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ஒரு கோளை தண்ணீரையும் அந்த கட்டுக்குடிகளை பொடியை வந்து அப்படியே உறிஞ்சி ஒரு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உருண்டை ஆகிடும். பெரிய வியப்பாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு எளிதாக என்னமோ பண்ணனவங்க சாப்பிட்றது போல் ஒரு வடிவமாக இருக்கும். அதனால் அது வந்து அப்படியே வாயில் போட்டு மென்னுட்டோம்னா நாக்கில் ஒட்டிங்க உள்ளுக்கு போகாது. அதனால் வந்து ஒரு டவுல வெந்நீரில் கொட்டி கொஞ்ச நேரம் வச்சுருந்து அப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா அப்படி தடிமன் ஆகிடும். பண்ணனவங்க சாப்பிட்றது மாதிரி நம்ம சாப்பிட்றலாம். அதனால் இதை நம்ம வந்து அதனுடைய வந்து வெந்நீரில் கலக்கி சாப்பிட்றதும் மிக சிறந்ததாக இருக்கும். அதனால் காலை மாலை என இரு வேளை இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு தொடர்ந்து அடிக்கடி நீர் போயிட்டே இருக்கும், சிறுநீர் கழிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி பயன்படுத்துகிற மூலமாக சர்க்கரை நோயாளிகள் அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறதுலேருந்து விடுதலை அடையலாம். அது மட்டுமே இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒயிட் டிசார்ஜ்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னால், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதுங்கிற நோயும் வெட்டை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்கள் அனைத்தையுமே முற்றிலுமாக குணப்படுத்த இயலும். கருப்புப்பை நோய்கள் முற்றாக இதில் குணமாக இயலும். பால்வினை நோய்களும் கட்டுக்குடி இலைகளில் முற்றாக குணமாகிறது என சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.